வணக்கம். செய்தி சுருக்கம். காஷ்மீரில் 59 லட்சம் டன் லித்தியம் இந்தியாவுக்கு அடித்தது ஜாக்பாட். இந்தியாவில் நடக்கும் புவியியல் ஆய்வு தமிழகம், கர்நாடகா, ஒடிசா உட்பட 10 மாநிலங்களில் 50 வகை கனிமங்களை கண்டுபிடித்தது. முதல் முறையாக காஷ்மீரில் லித்தியம் இருப்பதை உறுதி செய்தது. சலால் ஹைமனா என்ற இடத்தில் 59 லட்சம் டன் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. செல்போன், லேப்டாப், எலக்ட்ரிக் கார் பேட்டரிகள் லித்தியத்தில் தான் தயாரிக்கப்படுகின்றன. லித்தியம் பேட்டரிகளை இறக்குமதி செய்யும் இந்தியா ஒரே நாளில் அதிக லித்தியம் இருக்கும் நாடுகள் பட்டியலில் 7வது இடத்துக்கு வந்துவிட்டது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிலி, சீனா, அர்ஜென்டினா, புலிவியா முதல் 6 இடங்களில் உள்ளன. உலகம் முழுவதும் 9.80 கோடி டன் லித்தியம் உள்ளது. நம்மிடம் 59 லட்சம் டன் இருப்பதால் இனி இந்தியாவே லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் என்கிறது மத்திய அரசு வட்டாரம். முட்டை விலையை உயர்த்துங்க, பண்ணையாளர்கள் தர்ணா. நாமக்கல்லில் உள்ள 1100 பண்ணைகளில் முட்டையிடும் 6 கோடி கோழிகள் உள்ளன. தினமும் 5 கோடி முட்டை கிடைக்கும். திங்கள், வியாழன், சனிக்கிழமைகளில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூடி விலை நிர்ணயம் செய்யும். சில வாரங்களாகவே வேண்டுமென்றே விலையை குறைப்பதாக பண்ணையாளர்கள் கூறினர். இதுபற்றி பேச ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் சென்றனர். உயர் அதிகாரிகள் யாரும் இல்லை, அலுவலகம் உள்ளே தர்ணா செய்தனர். நஷ்டத்தை போக்க முட்டை விலையை உயர்த்த வேண்டும் என்றனர். இந்தியாவில் 132 பேருக்கு கோவிட், கேரளா, கர்நாடகாவில் உயர்கிறது. இந்தியாவில் மேலும் 132 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. முந்தைய நாளை விட 28 கூடுதல். அதிகபட்சமாக கேரளாவில் 41, கர்நாடகாவில் 38, மகாராஷ்டிராவில் 11 பேர் பாதிக்கப்பட்டனர். 109 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர், இறப்பு இல்லை. இன்னும் 1820 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணி, 260 வீரர்கள் ஈரோடு வருகை. இடைத்தேர்தல் நடக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் 238 ஓட்டுச்சாவடிகள் உள்ளன. 32 சாவடிகள் பதட்டமானவை என போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தது. இதனால் உள்ளூர் போலீசுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதற்காக 260 பேர் டெல்லியில் இருந்து வந்தனர். ஈரோடு கிழக்கில் 227,000 ஓட்டு வெற்றியை தீர்மானிப்பது பெண்கள். ஜனவரி 5 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் 226,000 வாக்காளர்கள் இருந்தனர். அதன் பிறகு 816 பேர் புதிதாக சேர்ந்தனர். 145 பேர் நீக்கப்பட்டனர். இப்போது 111,000 ஆண்கள், 116,000 பெண்கள், 25-3 பாலினத்தவர் என 227,000 பேர் உள்ளனர். ஆண்களை விட பெண்கள் ஓட்டு 5,472 கூடுதல். அவர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக உள்ளனர். 8 கடை உடைத்தும் ஒன்னும் இல்ல, மளிகை மூட்டை கட்டிய கும்பல். திருவள்ளூர் அடுத்த மணவூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்பு கடைகள் உள்ளன. இரவில் வந்த கொள்ளை கும்பல் மளிகை, ஸ்வீட், பஞ்சர் ஊட்டும் கடை உட்பட 8 கடையின் பூட்டை உடைத்தது. பஞ்சர் கடையில் 2,000, மளிகை கடையில் 10,000 ரூபாய் கிடைத்தது. எவ்வளவோ தேடியும் எதிர்பார்த்த பணம் இல்லை. வேறு வழியின்றி அரிசி, பருப்பு, எண்ணெய் உட்பட 50,000 ரூபாய் மளிகை பொருட்களை மூட்டை கட்டி கொண்டு தப்பியது. வெறுங்கையோடு போனால் மனைவிமார்களை சமாளிக்க முடியாது என்ற பயத்தில் மளிகையை அள்ளிச் சென்றதாக போலீசார் கூறினர். தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் அமிர்தவல்லி தாயார் புறப்பாடு. காஞ்சிபுரம் திருவேளுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் தாயார் புறப்பாடு நடந்தது. அமிர்தவல்லி தாயார் சிறப்பு அலங்காரத்தில் கோயில் பிரகாரத்தில் வலம் வந்தார். பிரகலாத ஆழ்வான் தோட்டத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.